புதிய இந்தியாவிற்கு வழிகாட்டுவதுடன் நாட்டிற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி முன்னுதாரணமாக திகழுமாறு இளைஞர்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு தின விழா அணிவகுப்பில் இடம்பெறவுள்ள தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், சமூக சேவகர்கள், பழங்குடியின கலைஞர்களிடையே புதுதில்லியில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவின் பன்முகத்தன்மை சிறப்பு வாய்ந்தது என்றார். புவியியல் மற்றும் சமூக ரீதியான பன்முகத்தன்மைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். இந்தியாவின் எந்த பகுதியும் எந்த ஒரு நபரும் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலேயே குடியரசு தின அணிவகுப்பு நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வாழ்வியல் பண்புகள் பல்வேறு சிந்தனைகள் மற்றும் மாண்புகளின் அடிப்படையில் அமைந்தவை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். यहां आप जितने भी साथी एकत्र हुए हैं आप एक प्रकार से मिनी इंडिया न्यू इंडिया को शोकेस करने वाले लोग हैं। भारत असल में क्या है यह हमारा देश और पूरी दुनिया आपके माध्यम से देखेगी जानेगी समझने का प्रयास करेगी। एनसीसी और एनएसएस इसके माध्यम से अनुशासन और सेवा की एक समृद्ध परंपरा जब राजपथ पर दिखती है तो देश के करोड़ों युवा प्रेरित और प्रोत्साहित होते हैं। देश की समृद्ध कला संस्कृति भारत की धरोहर को प्रदर्शित करने वाली झांकियां उसको लेकर जब आप राजपथ पर निकलते हैं तो पूरी दुनिया मंत्रमुग्ध होकर के देखती है। विशेष முன்னதாக பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்ற 49 குழந்தைகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவருடன் கலந்துரையாடினர். அப்போது பேசிய பிரதமர், உரிமைகளை விட கடமைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றார். குழந்தைகளின் ஆற்றலை கண்டு தாம் உவகை அடைவதாகவும் அவர் கூறினார். குழந்தைகள் இந்த சிறு வயதில் செய்யும் சாதனைகளை கண்டு தாம் வியப்படைவதாகவும் தெரிவித்தார். கடினமான சூழ்நிலைகளிலும் போராடி வெற்றி பெறும் நம்பிக்கையை இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாம் செய்த சாதனைகளை எண்ணி பெருமை கொள்ளும் அதே வேளையில் அடுத்த கட்டமாக நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் சேவையாற்ற வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். भीतर छुपी इस प्रतिभा को प्रोत्साहित करने के लिए ही ये राष्ट्रीय पुरस्कारों का दायरा बढ़ाया गया है और ये सिर्फ आपको पुरस्कार मिल रहा ऐसा नहीं है। इस अवसर के कारण देश भर के बच्चों का इन चीजों पर ध्यान जाता है। एक प्रकार से आप उनके लिए हीरो बन जाते हैं, आप उनके लिए इंस्पिरेशन बन जाते हैं। கலை, கலாச்சாரம், புதிய கண்டுபிடிப்பு, சமூக சேவை, விளையாட்டு, வீரதீர செயல்கள் ஆகியவற்றிற்காக இந்த குழந்தைகள் பால் புரஸ்கார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த புதன்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் இக்குழந்தைகளுக்கு பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினாா்.